அப்படின்னா பகைவர்களை தேரேல் நம்பாதே பகைவர்களை நம்பாதே மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் அப்படி வாழ்வதற்கு நல்லவனாக இருந்தால் மட்டும் போராது வல்லவனாகவும் இருக்க வேண்டும் வல்லவனாக இருப்பது மற்றவர்களை துன்புறுத்துவதற்காக அல்ல நம்முடைய நல்ல குணநலன்களை காப்பாற்றிக் கொள்வதற்கும் நம்மை சுற்றி வரக்கூடிய பகைகளை நீக்குவதற்கும் வல்லமையாக நாம் இருந்தாக வேண்டும் அதற்காக வல்லவனாக இருக்க வேண்டும் சமுதாயத்தில் வாழ்வதற்கே இவையெல்லாம் தேவை தனி மனிதனுக்கு என்றும் எனும்போது ஒரு நாட்டிற்கு கடும் பகைவர்களாக இருந்தவர்களை இப்போது அவர்கள் நமக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக முழுவதுமாக நம்பிவிடக்கூடாது நெஞ்சிலே வஞ்சத்தை இருப்பு கட்டி வைத்துக்கொண்டு தகுந்த சந்தர்ப்பம் பார்த்து நம்மை வீழ்த்துவதற்கு அவர்கள் எப்போதும் தயாராக இருப்பார்கள் என்பதை நாம் கருத வேண்டும் ஆகவே ஒன்னாரை தேரில் என்ற அறிவுரையை நமக்கு சொன்னார்கள் இவையெல்லாம் வெளியே வெளியே நாம் பார்க்கக்கூடிய பகை ஒன்னார்கள் நமக்கு உள்ளேயும் உண்டு இரண்டு வகையான பகைவர்கள் ஒன்று காம குரோத லோக மோக மத மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய ஆறு பகைவர்கள் மற்றொன்று கண் காது மூக்கு வாய் மெய் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களை கொண்ட பகைவர்கள் இவர்கள் நமக்குள்ளேயே சப்தமில்லாமல் இருந்து கொண்டு சமயம் பார்த்து நம்மை வீழ்ச்சியடைய செய்வதற்கு தயாராக உள்ள பகைவர்கள் இவர்களை நாம் எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இவர்களை நம்பக்கூடாது நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பகைவர்களை நாம் நம்பக்கூடாது கூடாது இவர்களை வெற்றி கொண்டால்தான் மனிதப் பிறவி என்பது முழுமையாக நிறைவு பெறும் ஆகவே உள்ளேயும் வெளியேயும் உள்ள இந்த ஒன்னாரை தேராமல் இருந்து நலம் பெற வாழ்வோம் என்று கூறி